ஏன் வீட்டு விட்டு ஓடணும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனங்கிறதுனால இல்ல எங்க பேரண்ட்ஸ் எங்களை அடிப்பாங்கனும் திட்டுவாங்கனும் டீச்சர்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்கனும் ஓடணும் சுமார் தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 8.5 லட்சம் மாணவர்கள் பிளஸ் 2 எக்ஸாம் எழுதுறாங்க ஆனா அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வர மூணு பேரை மட்டும்தான் இந்த சமுதாயம் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுது பாராட்டுது அது கீழே வர 70-80% ஸ்டூடெண்ட்ட இந்த சமுதாயம் கண்டுக்கிறதும் இல்ல பாராட்டுறதும் இல்ல அவங்க நிலைமையே இப்படி இருக்கிறப்ப ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ட பத்தி சொல்லவே வேண்டாம் ஆனா இந்த நாட்டுல 780 வகையான கோர்ஸ் இருக்கு ஆனா எல்லாருக்கும் டாக்டர் இன்ஜினியர் ஐடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இந்த கோர்ஸ் மட்டுமே படிச்சா மத்ததெல்லாம் யார் படிப்பா இந்த சமுதாயம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்கு அது வெளியே வரணும்னா அவங்க அவங்களை வெளியில விட்டுருங்க அப்பதான் அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் தேவையில்லாம உங்க ஆசைய அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க இது எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் போல என்ன நினைச்சிட்டல காருக்குள்ள இருக்கிற ஸ்டூடண்ட்ட வெளிய விட்டுட்டு நீ சரண் அடைஞ்சிரு யார் நானா நானா நான் யாருன்னு தெரியுமா சௌந்தரமாடிடா ஏ வேணா மண்ட மூல வெளிய வந்துருமாக்கா ஏ வேணா என்ன பசங்க கேக்குறாங்க பஞ்சு முட்டை கேக்குற மாதிரி வேணா பயம் இருக்கணும் டைகர்னா அந்த பயம் இருக்கணும் என்னை ஒண்ணு பண்ணிராத என்னை ஒண்ணு பண்ணிராத அந்த பயம் இருக்கணும் சௌந்தரமாடிடா அப்படி நான் சொல்லுவேன் நினைச்சியாடா அங்க பாறா
ஆசப்பட்டு மனம் பித்தனையில் நின்னோமே. புத்திய தீட்டும் வேகத்துல வாழும் வித்தைய காத்தில் விட்டோமே. I don't know.